பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வித் ஸ்பெஷலைசேஷன் இன் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அண்ட் எனர்ஜி இன்ஜினியரிங். செகண்ட் போர்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் போர்ஷனை விட நல்லா இருந்தது. அண்ட் சில நான் புக்கை படித்ததுனால சிலது வந்து இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ அப்படின்லாம் எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் குறிப்பாக சொன்னால் மியூசிக் ரொம்பவே நல்லா இருந்தது, அப்புறம் பிரம்மாண்டம்லாம் நல்லா இருந்தது, அப்புறம் விக்ரம் சரோட நடிப்பு ரொம்பவே நல்லா இருந்தது. அவ்வளோதான். புக்கு படிச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்க. ஸோ இந்த மணிமேகலை கேரக்டர், அப்புறம் இந்த ஏதோ கல்வெட்டு பற்றிலாம் வந்து பெருசாக காட்டல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏகப்பட்டது இருக்கு புக்கில் வந்து மணிமேகலை கேரக்டர் இல்லை, கடம்பூர் என்ன சாரி குடந்தை ஜோதிடர் இந்த கேரக்டர் ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் எல்லாத்தையும் எடுக்க முடியாது, ஆனால் சில ரொம்ப நல்ல கேரக்டர்ஸாக எடுத்திருக்காங்க. கருத்திருமன் கேரக்டரை வேற மாதிரி மாற்றிருக்காங்க. அப்புறம் நந்தினி கேரக்டரையே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருக்காங்க. இது லாட் ஆஃப் டிஃப்ரென்சஸ் இந்த கேரக்டர் அந்த மாதிரி தான். ஸோ புக்கில் ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸால் ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பார் கல்கி அந்த புக்கில். அந்த டைமில் சோழர்களோட ஆட்சியில் எப்படி இருந்தது, அப்புறம் டிஃப்ரெண்ட் ட்ரேட் கில்ஸ் எல்லாம் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எதுவுமே படத்தில் வரல. அது நேரத்துக்காண்டியா இல்லை என்னன்னு தெரியல. பட் ஐ வாஸ் யா இதுதான் ஒன்னோட டூ தான் ஃபீல் நல்லா இருந்துச்சு. பிஎஸ் ஒன்ல ஒரு டூஸ் நிறைய இருந்ததுல இதை பார்க்கும்போது நல்லா இருந்தது. கிளைமேஸ் பார்க்கும் இல்லை நான் படிக்கல படிச்சது இல்லை, ஆனால் படம் பார்க்கும்போது நல்லா இருக்கும். சிறப்பாக இருந்துச்சு, நல்ல சிறப்பாக படம் சூப்பர். நான் புக்கு படிக்கல, நல்லா இருக்கும் ஃபிலிம். படிச்சிருக்கோம், பாதி படிச்சிருக்கோம். இது அந்த மணிமேகலை கேரக்டர் காட்டல படத்துல, ஸோ அது என்ன ஓகேவா இருந்ததா? பெருசாக எதுவும் தெரியல, நல்லா தான் போச்சு. பட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அது ஒன்றும் தெரிஞ்சிக்கலாம். நல்லா இருக்கும். அந்த உதயார்கோடி கல்வெட்டுலாம் எப்படி காட்டியிருக்காங்க, கரெக்டாக இருக்கும். ஆ, நல்லா இருந்துச்சு. புக்கு படிச்சிருக்கீங்களா இல்லை? நான் இல்லை, நான் புக்கு படித்தா அது ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஃபுல்லாக படம் பார்த்துக்கலான்ட்டு. அப்புறம் புக்கு பாதி படித்தோன்னா ஃபுல்லாக படிக்கலாம் மேம். ஆமாம், இருந்துமே அதே மாதிரி சில அந்த பாட்டெலாம் கட் பண்ணிட்டாங்க, அந்த அகநக பாட்டு கட் பண்ணாங்க, லவ் சீன்லாம் பாதி கட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் லாக இருந்த மாதிரி இருந்தது. படம் மற்றபடி சூப்பர். நான் பாதிதான் படிச்சிருந்தோம், ஃபுல்லாக படிக்கல மேம். ஃபுல்லாக படித்தாதான் மேம் ஐடியா வரும். இதில் மணிமேகலை கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் உடையார்குடி கல்வெட்டு ஒரு சில இதெல்லாம் காட்டலன்னு சொன்னாங்க. உங்களுக்கு ஏதாவது அது காட்டியிருந்தா நல்லா இருக்கும்னு தோணிருக்கா? இல்லை இது ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, நல்லா இருக்கு. புக் படிக்கல, படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். கொஞ்சம் படிச்சிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு கேரக்டரோ இல்லைனா இந்த ஒரு விஷயமோ படத்தில் காட்டியிருக்கலான்ற வருத்தம் இருக்கா? இல்லைனா சாட்டிஸ்ஃபைடு தான். என்னென்ன அவ்வளோ பெரிய புக்கை வந்து ஃபுல்லாக எடுத்து முடிக்க முடியுது கொஞ்சம் கஷ்டம் தான். ரெண்டு பாட்டில் முடிச்சது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. நான் ஒரு நாலு பாட்டு அஞ்சு பாட்டுக்கு போவோம். பார்ட் த்ரீ லீடு அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, வாய்ப்பு இல்லை ப்ரோ. ஏன்னா உங்களுக்கு வந்து ஆதித்ய கரிகாலரோட ஒரு கான்செப்ட் முடிஞ்சேன்னு அந்த கதையே முடிஞ்ச மாதிரி தான் ஏதோ நினச்சிருந்தேன். ஆனால் பரவாயில்ல, படம் சூப்பராக இருக்குது ப்ரோ. ஏன்னா ரெண்டு பாட்டு முடிச்சது பெரிய விஷயமா இருக்குது எனக்கு, அதுவே பெரிய விஷயம் தான் டைரக்ஷனில். புக்கை படிச்சிருக்கேன், நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். புக்கு படிக்கல, யூடியூப்ல பார்த்தேன். அந்த மணிமேகலை கேரக்டர் இதுல காட்டல அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது ஏதாவது ஒரு டிசப்பாயின்ட்மென்ட் ஃபீல் ஆகுதா? அந்த கேரக்டர் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெயின் கிடையாது. இப்போ எல்லா கேரக்டரும் வருதுங்க, ஆனால் எல்லா கேரக்டரும் மெயின் தான். உங்களுக்கு மெயின் இல்லாத கேரக்டர் தூக்கிடுறாங்க அவள்ட, அதாவது ஷார்ட்ல முடிக்கணும்ல அதனால. ஆனால் மற்றபடி ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கு. இல்லை ப்ரோ, படிக்கல, பட் ஸ்டோரி மட்டும் தெரியும், கேட்டிருப்போம். நீங்க புக்கு படிச்சிட்டீங்களா? புக்கு படிக்கல, நம்ம பார்க்கும்போதே தெரியுது. பொண்ணுன்னு சொல்லுவோம், ஒன்றில் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், ஆக்ஷன் நடுவில் வந்து போயிடுவோம், சாங்ஸ் நல்லாயிருக்கும். டூவில் வந்து லாஸ்ட்டாக ஒரு ஹாஃப் அன் அவர் தான் கொண்டு வந்திருக்கேன். வணக்கம், படிச்சிருக்கேன். ஆக்சுவலி இந்த மணிமேகலை கதாபாத்திரமாக இருக்கிறோம், உடையார்குடி கல்வெட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு சில பேர் சொல்லுவாங்க காட்டுனா நல்லாயிருக்கும்னு. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது வருத்தம் இருக்கா, இல்லைனா சினிமாக்கு இது கரெக்டாக எடுத்திருக்காங்கன்னு சொல்லுவீங்க? சார், மிகப்பெரிய ஒரு நாவல் சார், ஒரு அஞ்சு பாகத்தில் ஒரு நாவல் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அஞ்சு நாவலை படிக்கிறதுக்கே எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் கண்டினியூவாக படிச்சுனா கூட எனக்கு ஒரு மாதம் எடுத்துக்கிச்சு. ஆக்சுவலாக நான் படித்து பல வருடங்களாவது அந்த கதையை நான் பலமுறையும் படிச்சிருக்கிறேன். ஆனால் அந்த அஞ்சு பாகத்து கதையை வந்து கொண்டு வந்து திருப்பி நம்ம படமாக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளே இருக்கிற ஒவ்வொரு கேரக்டரையும் உள்ளே கொண்டுட்டு வந்தோம்னாக்கா நமக்கு இந்த ரெண்டு பாகம் பத்தாது. புத்தகத்தில் வர மாதிரி இந்த கதாபாத்திரம் ஆன் ஸ்க்ரீனில் அப்படியே பிரதிபலித்தாங்க அப்படின்னா எந்த ஒரு கதாபாத்திரம் சொல்லுங்கள் உங்களுக்கு? அந்த ஆழ்வார் பார்த்துருந்தேன், அவர் தான் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த கதையில் எப்படி வந்து வடிவமைச்சிருப்பாரோ அதே மாதிரி அவர் நடை உடை பாவனை ஜெயராம் வந்து அதை ரொம்ப சிறப்பாக பண்ணியிருப்பார். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வந்து குந்தவை, குந்தவை கேரக்டர் வந்து அந்த அழகுக்கும் சரி அந்த ஒரு அந்த சிகை அலங்காரத்துக்கும் சரி அழகாக ரொம்ப வர்ணிச்சிருப்பார். ஒரு இடங்களில் பார்த்தீங்கன்னா குந்தவையோட இன்ட்ரோ
கேரக்டரில் பார்த்தீங்கன்னா கல்கி வந்து அவங்களோட அந்த கொண்டை அழகை மட்டுமே தனியாக வர்ணிச்சிருப்பார். அதை மட்டுமே ஒரு பாகமாக கொடுத்துருப்பார். அதை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ண முடியும். அதை வந்து படத்தில் காட்சிகள்லேயே வந்து மூவ் பண்ணியிருப்பார். மண்டலத்தில் ஃபஸ்ட் பார்ட்லேயும் சரி செகண்ட் பார்ட்லேயும் சரி.